Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. In this video, we will talk about electric field due to finite long wire. In the last video, we will talk about electric field due to an arc. Then, the arc is a ring. We will talk about the ring. Then, we will talk about the ring. அதுக்கப்புறம் அந்த ஆர்க் வந்து செமி சர்க்குலராக இருக்கா இருந்தால் எப்படி இருக்கும், குவார்டர் சர்க்குலராக இருக்கா இருந்தால் எப்படி இருக்கும், 3/4 சர்க்கிள் ஆர்க்காக இருந்தால் அதில் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது சென்டர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஃபைனைட் லாங் வயர் அதான் பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து ஒரு லாங் வயர், இந்த லாங் வயர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த வயருடைய லென்த்து வந்து எல்லு, இந்த சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. யூனிஃபார்மாக இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சுன்னா இதனுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா எவ்வளோ இருக்கும், கியூ பை எல், மொத்த சார்ஜ் டிவைடட் பை டோட்டல் லென்த்து, சரிங்களா. இதுதான் இதனுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லென்த், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியில் இந்த சார்ஜஸ்னால இந்த லைனில், இந்த ஃபைனைட் லைனில் இந்த சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இந்த லாங் வயருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா. டிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியா, அதாவது சாரி ஒரு சின்ன செக்ஷன், இதனுடைய ஆங்கிள் வந்து டி ஃபை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதில் இருக்கிற சார்ஜஸ் வந்து டி கியூ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணியெல்லாம் கண்டுபிடிச்சோம், சரிங்களா. அதாவது ஆர்க்கில் இருக்கிற மெத்தடு தான். இப்போ நம்ம இதை வந்து எப்படின்னா, சிம்பிளாக அந்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இதுக்கே போயிடலாம், டெரிவேஷனுக்கே, இது ரிசல்ட்டுக்கே போயிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல, இந்த பாயிண்ட் பியிலேருந்து இதனுடைய அப்பர் எக்ஸ்ட்ரீமை வந்து பார்க்குறோம், அதாவது இங்கேருந்து இந்த அப்பர் எக்ஸ்ட்ரீமை பார்க்குறோம் இந்த பாயிண்ட் பியிலேருந்து, சரிங்களா. அதுக்குடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பியிலேருந்து இதனுடைய லோயர் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்க்குறோம், இதனுடைய ஆங்கிள் வந்து பீட்டா, இதனுடைய ஆங்கிள் வந்து பீட்டா, இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ், சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டில் கொஞ்சோண்டு சார்ஜை வந்து டிஃபைங்கிற ஆங்கிளில் பார்த்துட்டு இதை வச்சுக்கிட்டு இதை வந்து இன்டகிரேட் பண்ணுவோம். எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டாலேருந்து ஆல்ஃபா வரைக்கும், அதாவது இதை பாயிண்ட் ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிட்டு மைனஸ் பீட்டாலேருந்து ஆல்ஃபா வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுவோம். இந்த கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணி டோட்டல் ரிசல்ட் வந்து கடைசியில் கொண்டு வருவோம், சரிங்களா. அந்த ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷன்லேயும் இருக்கும், ஒய் டைரக்ஷன்லேயும் இருக்கும். எப்படி நம்ம ஆர்க்கில் வந்து எக்ஸ் டைரக்ஷன்லேயும் இருந்துச்சு, ஒய் டைரக்ஷன்லேயும் இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த லாங் வயர்லேயும் எக்ஸ் டைரக்ஷன்லேயும் இருக்கும், ஒய் டைரக்ஷன்லேயும் இருக்கும். அந்த இஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே தான் கே லேம்டா, இங்கே டி வரும், சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி வரும், சரியா. அதே மாதிரி இஒய் கால்குலேட் பண்ணிங்கன்னா, கே லேம்டா பை டி காஸ் பீட்டா மைனஸு காஸ் ஆல்ஃபா, ஓகேவா. இதில் வந்து இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க பாயிண்ட்டுலேருந்து நீங்கள் என்ன பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிங்களோ அந்த பாயிண்ட்டிலேருந்து அப்பர் எக்ஸ்ட்ரீமை பார்க்குறதுக்கான ஆங்கிள் ஆல்ஃபா, அதாவது எங்கே இருந்துன்னா சென்ட்ரு, சென்ட்ரு அதுலேருந்து ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிருங்க உங்களுடைய இன்ஃபினைட் ஃபைனைட் லாங் வயருக்கு வரைஞ்சிட்டு, அந்த வயர் அதை ஜீரோன்னு வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ஃபா, இந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்டா. இதை வச்சு தான் நம்ம இன்டகிரேட் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து கொண்டு வருவோம். ஆர்க்கில் இதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறோம், சரியா. இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா, இந்த லைன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுடைய
EX வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெர்பெண்டிகுலர்லி அவே இருக்கும். இந்த EXங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர்லி அவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த EX வந்து ஃபார் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்பெண்டிகுலர்லி அவே. அதாவது என்னென்னா, இஎக்ஸ் வந்து இப்படி இருக்கும், இது இஎக்ஸ் பெர்பெண்டிகுலர்லி அவே போகும். அதே மாதிரி இஒய் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், ஃபார் சாரி இந்த இஎக்ஸே வந்து ஃபார் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எழுதிக்கிறோம், ஃபார் நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயருக்கு வந்து பெர்பெண்டிகுலர்லி டுவர்ட்ஸ் இருக்கும். அதான் என்னென்னா, இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா இந்த இஎக்ஸுங்கிறது வந்து எப்படி இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இஒய், இஒய்ங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஒய் வந்து ஃபார் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயருக்கு வந்து பேரலலி அவே, பேரலலி அவே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இதுதான் வயர்னா இது கீழ் நோக்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேரலலி அவே அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது இது வயர் மேலே இப்படி தான் போகுது, நம்ம இதை விட்டு வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. கீழே வர்றதுக்கு வந்து பேரலலி அவே அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அதே மாதிரி ஃபார் நெகட்டிவ்லி சார்ஜுக்கு வந்து பேரலலி டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரலலி டுவர்ட்ஸ்னா இப்படி இருக்கும், மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வயரோடையே சேர்ந்து போச்சுன்னா பேரலலி டுவர்ட்ஸு, இந்த வயரை விட்டு வெளியில் வருது அப்படின்னா பேரலலி அவே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஒரு ஃபைனைட்லி சார்ஜ்டு வயர், அதாவது ஃபைனைட் லென்த்து எல்லுங்கிற ஒரு லென்த்தில் ஒரு வயர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், ஒன்று இஎக்ஸு இன்னொன்று இஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த இஎக்ஸுங்கிறதுக்கான ஃபார்முலா இது தான், இஒய்ங்கிறதுக்கான ஃபார்முலா இது தான். இதில் ஆல்ஃபா பீட்டாங்கிறது வந்து வரும். இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மேலே பார்க்குறோம்ல, இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறணும். அந்த லைன்லேருந்து அப்பர் எக்ஸ்ட்ரீம்கான ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, அந்த லைன்லேருந்து லோயர் எக்ஸ்ட்ரீம்கான ஆங்கிள் வந்து பீட்டா, சரிங்களா? அதான் அந்த சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டு காம்பனண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், ஒன்று இஎக்ஸு இன்னொன்று இஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இஎக்ஸ்க்கான ஃபார்முலா இது, இஒய்க்கான ஃபார்முலா வந்து இது. சப்போஸ் இந்த இஎக்ஸ் இருக்குல்ல, இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயராக இருக்குது, இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயராக இருந்துச்சுன்னா இந்த இஎக்ஸ் வந்து எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் அவேல இருக்கும். அதாவது இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயரை விட்டு பெர்பெண்டிகுலர்லி அவே போகும். அதே மாதிரி இதே இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயராக இருந்துச்சுன்னா அந்த இஎக்ஸ் எக்ஸ் காம்பனண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இதை நோக்கி வரும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒய் காம்பனண்ட் பாருங்கள், பாசிட்டிவ்லி சார்ஜ் வயருக்கு இந்த வயரை விட்டு வெளியில் வரும், பேரலலி அவே வெளியில் வரும். அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயருக்கு இந்த இஒய்ங்கிற காம்பனண்ட் வந்து அது கூடயே சேர்ந்து போகும், பேரலலி டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஃபைனைட் லாங் வயர்லேருந்தே இன்ஃபைனைட் லாங் வயர் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அந்த வயரே வந்து இன்ஃபைனைட் தூரத்துக்கு, அதாவது இன்ஃபினிட்டி லென்த் வந்து இருக்கும். அதாவது இதுதான் வயர் அப்படின்னா, இந்த வயர் முழுக்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த வயர் பார்த்தீங்கன்னா மேலேயும் இன்ஃபைனைட் தூரம் வரைக்கும், கீழேயும் இன்ஃபைனைட் தூரம் வரைக்கும் போகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது நான் இந்த வயர்லேருந்து சென்டரில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுட்டு இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத தான் கண்டுபிடிப்பேன். இதுக்கு முன்னாடி ஃபைனைட்ல கண்டுபிடிக்கும்போது இதை வந்து என்னன்னு வச்சுக்கிட்டேன், ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டேன், இதை வந்து பீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஃபைனைட்ல. இப்போ இது இன்ஃபினைட் லாங் வயராக மாறிடுச்சு. இன்ஃபினைட் லாங் வயராக வரும்போது இந்த ஆல்ஃபா வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு தான் கூடும், ரொம்ப இன்ஃபினைட் தூரத்துக்கு போச்சுன்னா இந்த ஆல்ஃபா வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவல் டு 90 டிகிரி கிட்டே வரும். அதே மாதிரி பீட்டா வந்து ரொம்ப தூரம் அப்படி போச்சுன்னா இந்த பீட்டா வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு
நைன்டி டிகிரி கிட்ட வரைக்கும் வரும். அதாவது இந்த அப்பர் லோயர் எக்ஸ்ட்ரீமை பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு ஈக்குவலாக வரும். அதே மாதிரி அப்பர் எக்ஸ்ட்ரீம் பார்க்கணுன்னா அதுவும் கிட்டத்தட்ட இன்ஃபினைட் ஒயராக இருக்கிறது, இன்ஃபினைட் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதனோட அப்பர் எக்ஸ்ட்ரீமை பார்க்குறதுக்கு 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம், பை பை டூன்ட்டு. ஸோ அந்த பை பை டூ வந்து அந்த இஎக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இஎக்ஸோட வேல்யூ வந்து என்னது, கே லாம்டா டி சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் பீட்டா அப்படிங்கிறது தெரியும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் பை பை டூ அப்படின்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும், பை பை டூ இதுக்கு ஒரு ஒன்று இதுக்கு ஒரு ஒன்று, அதாவது கே லாம்டா பை டி சைன் பை பை டூ அப்படின்னா ஒன்று வந்துடும், சைன் பை பை டூ போட்டோம்னா ஒன்று வந்துடும். ஸோ டூ கே லாம்டா பை டி அப்படின்னு சொல்லி இஎக்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இஒய் பாருங்கள், இஒய் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இஒயோட வேல்யூ வந்து கே லாம்டா டி பை காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா, இது 90 90 போட்டிங்கன்னா ஜீரோ ஆயிரும். எப்படி இருந்தாலும் இஒய் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ ஒரு இன்ஃபினைட்லி லாங் ஒயர் இருந்துச்சுன்னா அங்கே இஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த இஎக்ஸ் வந்து டூ கே லாம்டா பை டி அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து வெறும் இஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும், இஒய் இருக்காது ஃபார் இன்ஃபினைட்லி லாங் ஒயருக்கு. அடுத்து அதே இன்ஃபினைட் லாங் ஒயர் தான், ஆனால் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எங்கே வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனதில் இன்ஃபினைட் லாங் ஒயரில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ரெண்டு இன்ஃபினைட்டுக்கும் நடுவில் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு எது அப்பர் எண்டோ அல்லது லோயர் எண்டோ, இங்கே நான் லோயர் எண்டு எடுத்துக்கிட்டேன், இந்த லோயர் எண்டுக்கு நேராக இந்த பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, இப்போது நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து அப்பர் எக்ஸ்ட்ரீமை பார்ப்போம், அப்பர் எக்ஸ்ட்ரீமோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி லோயர் எக்ஸ்ட்ரீமை வந்து பார்ப்போம், இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா, இங்கே இருக்குது, லோயர் எக்ஸ்ட்ரீம் வந்து கன்சிடர் பண்ணுவோம், இது வந்து ஆல்ஃபா, லோயர் எக்ஸ்ட்ரீம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னது, பீட்டா வந்து ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா, ஸோ அப்பர் எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது இதனுடைய ஆங்கிள் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு வரும், இந்த இன்ஃபினைட் இன்னும் போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இது அடுத்தடுத்து இப்படி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இதனுடைய ஆல்ஃபா வந்து கூடிக்கிட்டே போகும்போது கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே ஆல்ஃபா வந்து நியர்லி ஈக்குவல் டு 90 டிகிரி, அதே மாதிரி பீட்டா வந்து இஸ் நியர்லி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வைக்கும்போது இஎக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், கே லாம்டா டி சைன் பை பை டூ ப்ளஸ் சைன் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். சைன் ஜீரோ வந்து ஜீரோ, சைன் பை பை டூ வந்து ஒன்று. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து கே லாம்டா பை டி இஎக்ஸுக்கு. அதே மாதிரி இஒய்க்கு பாருங்கள், இஒய்க்கு கே லாம்டா பை டி காசு பீட்டா மைனஸ் காசு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆல்ஃபா வந்து 90 டிகிரி, காஸ் பீட்டா அதுக்கு பதிலாக வேல்யூ போடுங்க, கே லாம்டா பை டி காசு ஜீரோ மைனஸ் காசு பை பை டூ அப்படின்னு சொல்லி போடுங்க. காஸ் பை பை டூ வந்து ஜீரோ, காஸ் ஜீரோ வந்து ஒன்று. ஸோ இதனுடைய வேல்யூவும் கே லாம்டா பை டி. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபினைட் லாங் வயரில் உங்கள் பாயிண்ட் அண்டர் கன்சிடரேஷன் எங்கே நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு எண்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய இஎக்ஸும் கே லாம்டா பை டி வரும், இஒய்யும் கே லாம்டா பை டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயராக இருக்கிறதுனால உங்களுடைய இஎக்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், கே லாம்டா பை டி, அதாவது என்ன சொல்லலாம், பெர்பெண்டிகுலர்லி அவே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெர்பெண்டிகுலர்லி அவே, இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர்லி அவே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இஒய் வந்து எப்படி இருக்கும், ஃபார் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வந்து இஒய் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இது இஎக்ஸ் பெர்பெண்டிகுலர்லி அவே இருக்கும், இஒய் வந்து பேரலலி அவே இருக்கும், அதாவது கீழ் நோக்கி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம், அதாவது இந்த வயரை விட்டு வெளியில் வருது அப்படி, இங்கே உங்களுக்கு நல்லா புரியும், இந்த வயரை விட்டு வெளியில் வருதுங்கிறதுனால பேரலலி அவே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சப்போஸ் இதுவே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயராக இருந்துச்சுன்னா, இதே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயர், இந்த வயர் பூரா நெகட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கு, இந்த வயரில் இது இன்ஃபினிட்டி, லோயர் இன்ஃபினிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க பாயிண்ட் பின்னு சொல்லிட்டு, இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயராக இருக்கிறதுனால
இங்கே வந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஒய்யும் இருக்கும் இஎக்ஸும் இருக்கும், அது ரெண்டோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஆனால் அதனுடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎக்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர்லி டுவர்ட்ஸ் இருக்கும். இதனுடைய வேல்யூ வந்து கே லாம்டா பை டி தான், பட்டு பெர்பெண்டிகுலர்லி டுவர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இஒய் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே தான், கே லாம்டா பை டி, பட்டு எப்படி இருக்குது, பேரலி டுவர்ட்ஸ் இருக்குது. இந்த வயரோடு சேர்ந்து உள்ளே போகுது. ஸோ அதனால் பேரலி டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேரலி அவேங்கிறது பேரலி டுவர்ட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது புரியும். நம்ம கீழே அப்படின்னு முன்னாடி சொன்னோம்ல, இப்போ அந்த வயரை விட்டு வெளியில் வருது. ஸோ இது வந்து பேரலி அவே, பேரலி இது வந்து பேரலி டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் த வயர் வந்து ஃபைனட், பட் அதனுடைய பாயிண்ட் வந்து வெளியில் இருக்கு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபைனட் வயருக்கு வந்து உள்ளே வச்சு பார்த்தோம், இப்போ வந்து அந்த பாயிண்ட் வயருக்கு வந்து வெளியில் இருக்குது. சரிங்களா, இப்போது அதாவது வெளியில் இருக்குன்னா என்னென்னா, இதுதான் வயர்னா இந்த வயரை விட்டு தள்ளி இங்கே இருக்குது. இங்கே வச்சு பார்க்கும்போது நம்ம வழக்கம் போல் இந்த பாயிண்ட்லேருந்து அப்பர் எக்ஸ்ட்ரீமை பார்ப்போம். அப்பர் எக்ஸ்ட்ரீமை பார்க்குறதுக்கு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம், லோயர் எக்ஸ்ட்ரீமை பார்க்குறதுக்கு பீட்டா அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இஎக்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக சொல்கிறேன், கே லாம்டா பை டி சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இஒய் அப்படிங்கிறது வந்து கே லாம்டா பை டி காஸ் பீட்டா மைனஸு காசு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் பீட்டா அப்படிங்கிற கண்டிஷனில். சரிங்களா, அப்போ தான் இந்த ரெண்டு வரும். ஓகேவா, சப்போஸ் இதே இது அந்த சைடு இருந்துச்சுன்னா, அந்த சைடு இருக்கும்போது அந்த ஆல்ஃபா வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ஆல்ஃபா லெஸ் தென் அல்லது பீட்டா கிரேட்டர் தென் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, உங்களோட இஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து கே லாம்டா பை டி சைன் பீட்டா மைனஸு சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இவை வந்து அதே தான் வரும். இது வந்து ஃபார் ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டா, இந்த ஃபார்முலா வந்து. ஓகேவா, ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து சும்மா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. சரிங்களா, எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து நான் இதை கண்டுபிடிப்பேன், இந்த பாயிண்ட் பியிலேருந்து ஆல்ஃபா பீட்டா போட்டு கண்டுபிடிப்பேன். இது ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், இன்னொரு சின்ன வயர், இந்த வயரில் ஃபுல்லாக நெகட்டிவ்லி சார்ஜ்டு. சரிங்களா, இதில் ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துகிட்டு, இதில் ஆல்ஃபா பீட்டா, அதாவது ஒன் எண்டில் பாயிண்ட் பி, இதுலேயும் ஒன் எண்டில் பாயிண்ட் பி, இது வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் இப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா, இப்போது இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் வந்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து வெறும் இந்த வயருக்கு மட்டும் நம்மளுக்கான வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இந்த பாயிண்ட் இங்கே, அதாவது இங்கே வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் பியில் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சு பாயிண்ட் பியில் கண்டுபிடிப்பாங்க. அதை ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு இந்த லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற சார்ஜினால இந்த பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இது. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.